அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகம் எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பிளானட்ரி பொசிஷனை இப்போ பார்க்குறோம். மேஜரான கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார், கேது விருச்சிக ராசியில் இருக்கார், வழக்கம் போல் சனி மகர ராசியில் இருக்கார், குரு பெயர்ச்சியாகி நவம்பர் மாதத்தில் கும்பராசியில் இருக்கார். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கார், மாதத்தினுடைய 8ஆம் தேதி மகரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த சுக்கரன் என்னென்னா டிசம்பர் 19 அவர் வக்கரமாக அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத பகவான் அவர் வந்து 9ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கார், அவர் 29ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி அவர் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எப்பயுமே இந்த இங்கிலீஷ் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்கள் ரெண்டு ராசிக்கு போயிட்டுருப்பாங்க. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி சுக்கரன் மகர ராசியிலிருந்து இருக்கார், பட் அங்கே வக்கரமாகறாரு. அதே மாதிரி புத பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கார், அவரே 24ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக சூரியன், சுக்கரன், புதன் இந்த 3 கிரகங்களும் 2 ராசியில் பயிற்சி ஆகிறதுனால இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பொது பலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நாம் பார்க்குறோம். இது பொது பலன் தானே ஒழிய சிறப்பு பலன் இல்லை. சிறப்பு பலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் கூடும், கொஞ்சம் குறையும். ஆனால் இங்கே இந்த கோச்சார கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும். அதன் அடிப்படையில் இப்போ நாம் பலன் பார்க்குறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்குன்னு பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவான், அவர் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார். அவரோட கேது, அவரோட சூரியன், 3 பேரும் சஞ்சாரத்தில் இருக்காங்க. அப்படி இருந்தாலே இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இருந்தால் அது நீங்கள் அது தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. தெளிவான சிந்தனைகள், செயல்பாடுகள், எதையும் தைரியமாக போல்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் உருவாகும். அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும், அல்லது அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி புத பகவானும் வந்துடுவார். 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபைனான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. எல்லாத்தவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி சுக்கரன் இருக்கார், அதுலேயும் புதனும் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி அவரும் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். ஸோ உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. சனி இருந்தால் கூட சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்க ஒழிய, கண்டிப்பாக சனி காலதாமதப்படுத்துவாரே ஒழிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதையுமே அவர் மறுக்க மாட்டார். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா 3ஆம் இடத்துல சனி சுக்கரன் புதன் இருந்தால் நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கள டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க. அதோட
மேலே படிப்பது பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் கரஸில் படிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களை நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். நிறைய தேடுதல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அந்த சர்ச்சிங் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். நீங்கள் செய்தியோ மெயிலோ போட்டு ஏதோ ஏதோ பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் தேவையற்ற மனக்குழப்பங்கள், இன்னொரு பக்கம் அவர்களால் நன்மை, போத்தார் சைடு ரெண்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில் செய்த தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட நீங்கள் நான்காம் அதிபதி சனியும் மூணாம் இடத்துல இருக்காரு. அப்படி இருந்தாலே நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் சேல்ஸ் ஆகிய நல்ல ஒரு பெனிஃபிட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் அண்ட் கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது வேறு ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க, கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. மூன்றாம் இடம் சனி சுக்கரன், பின்னாடி புதனும் சேரும்போது நல்லா முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒரு விஷயம், சனி இருக்கிறனால சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதம் நான் சொல்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அதில் நாளைக்கு நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும், அது அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ரெண்டாவது, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், அல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அம்மாவுக்கு அல்லது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நான்காம் அதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ப்ராப்பர்ட்டி நான் முதலே சொல்லிட்டேன், சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குருவும் நான்காம் இடத்துல இருக்கார். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குற, சனி பார்த்தாலே ஐந்தாம் இடத்தை பார்த்தாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், என்டர்டெயின்மெண்ட் உண்டு. அதுலேயும் ஏதாவது சனி பார்க்குறதுனால சனினாலே துன்பம் துயரம், அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக லவ் அஃபேர்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக அஃபார் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஒரு சிலருக்கு உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் நிறையா பண்ணுவீங்க, சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை ஈடுபடுத்திக்கிடுவீங்க. நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்கும், இன்னொரு பக்கம் குரு உங்களுக்கு நாளில் இருக்கிற அனுகூலம் கிடைப்பதில் நிறைய தடைகள் இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பண்ண வேண்டாம். இருக்கிற பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள், பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்புகள் இருக்குது, பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டோ பெரிய ஒரு வருமானமோ சம்பாத்தியமோ இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறீங்கன்னா பெயர் புகழ் இருக்குது, உங்களுக்கான பப்ளிசிட்டியும் இந்த மாதம் அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதியாக செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். ஆறாம் இடம் சர்வீஸ். ஸோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கரியர் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் முன்னேற்றம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் இருக்குது. பட் இருந்தால் கூட சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு 12 இடத்தை பார்க்குறதுனால வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அல்லது உங்களுடைய வேலைக்குள்ள இன்னர்லேயே டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் அவர் 8 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார்.
அப்படின்னாலும் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களாக நற்பலங்கள் உண்டு. அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எது எழுதினா ரிசல்ட் வந்தால் ஃபேவரபிளாக இந்த மாதம் இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. ஆறாம் இடம் நோய், எட்டாம் இடம் ஆப்ரேஷன், எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அது பின்னாடி கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. செவ்வாய் எட்டாம் இடத்தை பக்கம் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போங்க. குறிப்பாக தலையில் பல்லில் பேக் போன் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க. உடம்பில் வைரல் ஃபீவர் எல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மாதம் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. உங்களுடைய பத்தாம் அதிபதி செவ்வாயோட சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். கவர்மெண்ட்டால் ஒரு பக்கம் நன்மை, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா முதலே சொல்லட்டே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு இருந்தால் கூட பத்தாம் இடம் கவர்மெண்ட்டோடு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். அவர் மாதம் பிறக்கும்போது உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஒன்பதாம் தேதி உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி புதன் மூன்றாம் இடத்துக்கு வர்றார். ஃபைனான்சியலி பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். அதெல்லாம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். புதன் தொடர்பு கொண்டாலே புத்தி வித்தை ஞானத்துக்கு அதிபதி அவர். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எம்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கான அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா அதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துகிட்ருக்கு. லோன் வாங்காதீங்க. லோனும் யாருக்கும் ஷூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதம் போடாதீங்க. ஏன்னா செவ்வாய் உங்கள் எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒன்று இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா போத்தார் சைடு நல்ல லாபம் வருமான சம்பாத்தியம் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் வராகியுடைய வழிபாடு பண்ணுங்கள். சித்தர்களோட ஜீவ சமாதி போயிட்டுவாங்க. துர்க்கை காளியை கும்பிட்டுவாங்க. குறிப்பாக நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்கள். சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்தும் நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.